ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேவிட் மாயினிகர் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கடவுள் ஒரு நாளை காண செய்தார், அதற்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு லெசன் பார்க்க போறது என்னன்னா, ஒரு சாங்கை நீங்க கேட்டுக்கணும், எப்படி வந்து வாசிக்கிறது. ஒரு சாங் ஏதோ நீங்க வந்து நடந்து போறீங்க, இன்னும் ஒரு டிராவல் பண்றீங்க, போகும்போது ஒரு சாங் கேட்கறீங்க, அந்த சாங்கை கேட்டுக்கணும், எப்படி வந்து நம்ம வந்து பிளே பண்ணணும். எல்லா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற, கீபோர்டா இருக்கட்டும், வயலினா இருக்கட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஆசை கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ஒரு சாங் கேட்டுனா எப்படி வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாசிக்கிறதே ரெண்டு டைப் இருக்கு. ஒண்ணு லீடு வாசிப்பாங்க அந்த சாங் அப்படியே. இப்ப ஜனகன மனிதனா இப்படி வாசிப்பாங்க. ஒண்ணு காட்சி வாசிக்கிறது அந்த மாதிரி வாசிப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு சாங் கேட்டுக்கணும், அது எப்படி வந்து லீடா, அதாவது இப்ப நான் வாசம் பாத்தீங்களா, ஒரு சாங்க லீடா வாசிக்கிறது அந்த மாதிரி லீடா எப்படி வாசிக்கலாம் அப்படின்ற வந்துதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ரொம்பவே பிரயோஜனமான ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறது. அதனால நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்டுக்கு யாராவது இந்த மாதிரி லெசன் பிரயோஜனமா இருக்கும், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா தயவு செய்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு கத்துக்க போற லெசன் டெஃபினட்டா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ட்ரிக்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த ரெண்டு ட்ரிக்ஸ் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் வந்து வேலை வந்து இன்னைக்கு நமக்கு முடிஞ்ச மாதிரி, ஓகேவா? சோ 80% உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனா ரெண்டு ட்ரிக்ஸ் கத்துக்கிறதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் வேலை எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் இருக்கும். சோ அதனால ஒரே வீடியோல என்னால எல்லாமே சொல்ல முடியாது. ஆனா மேக்சிமம் இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயமே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ரொம்ப ஷார்ட்டா எப்படி ஈஸியா வந்து வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ரெண்டு ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரிக்ஸ்ங்க. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துருங்க. ஏன்னா நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா பாதிதான் உங்களுக்கு புரியும், அதுக்கப்புறம் பாதி புரியாது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப கேட்ட குவஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் எப்படி சொல்றது, அதுலயே இருக்குங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு ரிப்ளை வரும். அதனால ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் கடைசி வரைக்கும் பாருங்க. சோ ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லிசனிங். ஒரு மியூசிஷியனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது அது என்ன எப்படி இருக்கு, அது மேஜரா மைனரான்றது உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்கும் மேலாக உங்களுக்கு அது லிசன் பண்ண தெரியணும். லிசன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து அந்த ராகம் வந்து உங்க மைண்ட்ல வந்து செட் ஆகும். சோ நீங்க லிசன் பண்ணும்போது ஒரு சாங் கேக்குறீங்க, அந்த சாங்கை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு வந்து மைண்ட் செட்ல அது வந்து வந்து உள்ள வந்து மெமரி ஆகணும். சோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து மைண்ட வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா அந்த சாங்கை நீங்க கவனிக்கணும். நீங்க சாங்க கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க லிசன் பண்றது, அதை லிசன் பண்ணுங்க. அது வந்து நீங்க லிசன் பண்ணிட்டு உங்க மெமரியில வச்சுக்கோங்க. மெமரியில வச்சுட்டு அந்த டியூனை வந்து நீங்க மெமரைஸ் பண்ணணும். நீங்க அந்த டியூன் அதோட சேர்ந்து உங்க டியூனையும் நீங்க அதோட கூட சேர்ந்து பாடுங்க. பாடினீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூன் வந்து மறக்கவே மறக்காது. பொதுவாக சாங்னாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மெமரி ஆயிடும். ரொம்ப ஈஸியா வந்து மெமரி ஆயிடும். சோ அந்த நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அது மெமரியில வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து அப்ஸ் டவுன்ஸ் நிறைய வரும். அது நீங்க அதனாலதான் சொல்றேன், லிசன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா லிசன் பண்ணும். எவ்வளவு அப்ஸ், எவ்வளவு டவுன்ஸ், எவ்வளவு மிட் வருது பாருங்க. சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதை நீங்க வந்து பிளே பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும். சோ அதனால லிசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்கில்லே உங்களுக்கு வந்து தேவையானது லிசனிங். ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சாங் வந்து கேட்டீங்க. இப்ப அந்த சாங் ஒரு சிலர் எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்க, கேட்கும் போதே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இது மைனர் சாங், இது மேஜர் சாங். பொதுவா எல்லா சேட் ஒரு மாதிரி ஒரு சோக சாங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைனர்ல தான் வரும். நல்லா ஒரு டாமினன்ட், ஒரு சேர்ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே வந்து மேஜர்ல வரும், சரிங்களா? அதனால ஒரு சில கேட்டுதான் கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அது வந்து ஒரு அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட். இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கேல நீங்க கேட்ட அந்த டியூனை நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து அதை பிளே பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது வந்து ஸ்கேல் தெரியணும். ஸ்கேல் தெரிஞ்சதுனாதான் அந்த கேட்டத நீங்க வந்து பிளே பண்ண முடியும், சரிங்களா? நீங்க வந்து இங்க இருக்கிற விஷயத்த நீங்க இங்க கொண்டு வரீங்க. அப்பனா உங்களுக்கு தெரிய வேண்டியது மியூசிக் தியரி. மியூசிக் தியரி தெரிஞ்சாதான் அது என்ன மேஜரா மைனரா தெரியும். அந்த மேஜரா மைனரான்றது தெரியறதுக்கு யூ நீட் மியூசிக் தியரி. எல்லா வாய்ஸுமே டிஃபரெண்ட் ஆகும், எல்லா சாங்குமே மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆகும். ஒருத்தங்க சீமே, அதாவது ஒரு சில வாய்ஸ் வந்து சீல இருக்கும், ஒரு சில சாங் வந்து ஒரு வாய்ஸ் வந்து டீல இருக்கும். சோ சாங்கோட இது வந்து மாறிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல் எல்லாம் தெரிஞ்சதுன்னா தான்
எந்த நோட்டுல போய் கரெக்டா உட்காருதுன்றது உங்களுக்கு கரெக்டா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்னா என்ன, கார்டுனா என்ன, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சோ இன்னைக்கு நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு லெசன், ஃபர்ஸ்ட் லிசனிங், ரெண்டாவது ஸ்கேல். இந்த ஸ்கேல்ன்றது நீங்க வந்து சி மேஜர்ல ஸ்கேல் இருக்கு, டி மேஜர்ல ஸ்கேல் இருக்கு, இஎஃப் ஜி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இந்த மேஜர் ஸ்கேல்ஸ் எல்லாம் வரும். அதனால மேஜர் ஸ்கேல வந்து லேர்ன் பண்ண தவறிடாதீங்க. நான் நெக்ஸ்ட் லெசன்ல வந்து உங்களுக்கு ஸ்கேல்னா என்னன்னு எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நோட்டுனா என்ன எடுக்கிறேன், அப்பனா கார்ட்ஸ்னா என்ன எடுக்கிறேன், அதுக்கப்புறம் மேஜர்ல என்னென்ன கார்ட்ஸ் வரும், மைனர்ல என்னென்ன கார்ட்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எடுக்கிறேன். சோ இன்னைக்கு அதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எடுக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சோ இன்னைக்கு நீங்க கத்துக்க வேண்டியது லிசனிங் அண்ட் தென் ஸ்கேல். உங்களுக்கு வந்து ஸ்கேல் வந்து உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, சி மேஜர் ஸ்கேல் என்ன, டி மேஜர், இஎஃப், அந்த மாதிரி ஸ்கேல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ லிசனிங் அண்ட் தென் ஸ்கேல். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெசன்ல ஸ்கேல்னா என்ன, கார்டுனா என்ன, நோட்னா என்னன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சாங் வந்து மைண்ட்ல வச்சிருப்பீங்க, அந்த மைண்ட்ல வச்ச சாங்க நீங்க வந்து சொன்னீங்கன்னா நான் எப்படி அந்த வந்து நான் கண்டுபிடிக்கிறேன்றத நீங்க பாக்கலாம். சோ அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சாங் இருந்ததுன்னா நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த சாங்க வந்து நான் என்ன பண்றேன், நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்றத நீங்க பாருங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சோ அதனால நீங்க வந்து அத வந்து உங்களுக்கு சாங்க கொடுக்க மறக்காதீங்க. சோ கடைசி வரையும் நான் பாக்க சொன்னேன், இந்த விஷயத்துக்காக தான் பாக்க சொன்னேன். சோ நீங்க ஒரு சாங் கொடுத்தீங்கன்னா அதை பிளே பண்ணி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்கும். சோ நெக்ஸ்ட் லெசன்ல கார்ட்ஸ், லீட், ஸ்கேல் எல்லாமே பாக்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் டேவிட் மைண்ட்.